இப்போதைய நவீனமயமான பரபரப்பான உலகில் எங்கும் பரபரப்பு, எதிலும் பரபரப்பு. மனித வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயலிலும் அவசரம், ஆசை மற்றும் வேகம். ஆனாலும் ஒவ்வொருவரும் தனக்கென அதிக வேலைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், அதிகமான இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள், கடமைகளை அதிகரித்துக் கொள்கிறார்கள், அதிகமாக பேசுகிறார்கள், அதிகமாக கோபப்படுகிறார்கள் மற்றும் அதிகமாக பதட்டமடைகிறார்கள். ஏன் இந்த நிலைமை? நிதானமடையுங்கள். உங்களின் செயல்பாடுகளையும் இயக்கத்தையும் எளிமைப்படுத்துங்கள். உலகின் வெற்றிகரமான மனிதர்கள் இதைத்தான் செய்துள்ளார்கள். ஒரு மனிதன் அடைவதற்கான மிகவும் கடினமான இலக்கு என்னவெனில் எளிமைதான். அந்த எளிமையை கஷ்டப்பட்டு அடைந்த ஒருவன் வாழ்வின் அனைத்து வெற்றிகளையும் பெறுவான். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக மறைந்த ஆங்கில நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினை கூறலாம். பலவிதமான வாழ்வியல் கருத்துக்களையும் மனித உளவியலையும் தனது படங்களில் அவர் மிகவும் எளிமையாக கூறுவார். இதனால்தான் அவர் பெரும் வெற்றி பெற்றார். எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றும் அவரது படங்கள் ரசித்து பார்க்கும்படியாக உள்ளன. ஒரு விஷயத்தை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டால் அதை அவர் எளிய முறையில் விளக்கிவிடுவார். மாறாக அறகுறையாக புரிந்து கொண்டிருந்தால் அதை விளக்க அதிகமான வார்த்தைகளை உபயோகிப்பார் மற்றும் அதிக நேரம் எடுத்துக்கொள்வார் மற்றும் டென்ஷன் ஆவார். இதுதான் மனித வாழ்வின் தத்துவம். முழுமையாக எந்த விஷயமும் எளிமையாக இருக்கும். இப்படித்தான் ஒரு சாதனையாளர் சொன்னது சகலருக்கும் உபயோகமாக இருக்கும். அது 1970 என் கையில 15,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. பணத்தை பெருக்கணும், அதே சமயம் அது பாதுகாப்பாகவும் இருக்கணும். என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். அனுபவம் நிறைஞ்ச பெரியவர் ஒருத்தர் ஒரு யோசனைய சொன்னாரு. கையில வச்சிருக்க பணத்துல ஒரு பகுதிய தங்கத்துல முதலீடு செய், இன்னொரு பகுதிய வச்சு நல்ல இடத்துல வீட்டு மனை ஒன்ன வாங்கி போடு, மிச்சம் இருக்கும் பணத்தை வட்டிக்கு விடு. இந்த 3 ஏரியாவிலையும் பணத்தை பிரிச்சு முதலீடு செய்யறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னாரு. அதன்படி என்கிட்ட இருந்த பணத்தை தங்கத்துல முதலீடு செஞ்சிருந்தா அன்னைக்கு சுமார் 125 சவரன் வாங்கிருக்கலாம். இப்போ அது ஒரு 60 லட்சம் ரூபாயா பெருக்கிருக்கும். அதே 15,000 ரூபாய வச்சு இப்ப சென்னையில 2 வீட்டு மனைய வாங்கிருக்க முடியும். அப்படி செஞ்சிருந்தா அதோட விலை இன்னைக்கு 1 லிருந்து 2 கோடியா உயர்ந்திருக்கும். ஆனா நான் கையில இருந்த பணத்தை தொழில முதலீடு செஞ்ச 3 பணியாட்களோட ஒரு நாளைக்கு 20 லிட்டர் ஐஸ்கிரீமை உற்பத்தி செஞ்சு விற்பனையை தொடங்கியனா இன்னைக்கு நாடு முழுக்க 6,000 பணியாட்களுக்கும் மேலாக வேலை கொடுக்கற அளவுக்கு உயர்ந்திருக்கேன். இப்போ அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா பால், ஹட்சன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஐபாக்கோ ஐஸ்கிரீம்னு நம்ம எல்லாராலும் கேட்டு வாங்கக்கூடிய பிராண்ட, அதுலயும் இப்ப அது 100 கோடி மதிப்புள்ள தனியார் துறையின் நம்பர் 1 பால் உற்பத்தி செய்யும் நிறுவனமா வளர்ந்திருக்கேன். ஆமா, தள்ளு வண்டியிலிருந்து ஐஸ்கிரீம் பார்லருக்கு படிப்படியா முன்னேறி ஒரு ஐஸ்கிரீம் சாம்ராஜ்யத்தை கட்டமைச்ச அருண் மற்றும் ஐபாக்கோ நிறுவனங்களுக்கு பின்னால் இருக்கிற மனிதரான ஆர்ஜி சந்திரமோகன் வாழ்க்கை கதையை கேட்டா நம்மள பல சாதனையாளர்கள் உருவாக சாத்தியம் அதிகம் அப்படின்ற நம்பிக்கையில இதோ உங்களுக்காக சந்திரமோகனின் வாழ்க்கை வெற்றி கதை. சந்திரமோகன் சிவகாசிக்கு அருகில் இருக்கிற திருத்தங்கல் என்ற ஊர்ல பிறந்தாரு. இந்த திருத்தங்கள்ன்றது சென்னை செங்கோட்டை வரை செல்லும் அகல ரயில் பாதை இந்த ஊரையும் கடக்குது. வாரத்தோட அனைத்து நாட்களும் பொதிகை விரைவு வண்டி இந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும். ஆனைக்குட்டம், எரிச்சநத்தம், சுக்கிரவாரப்பட்டி, சில்லையா நாயக்கன்பட்டி சுற்றுப்புறத்துல உள்ள சிறிய கிராமங்களுக்கு ஒரு இணைப்பு பகுதியா திருத்தங்கள் விளங்குது. இதே திருத்தங்கள்ல நிக்கிற நாராயண பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருக்கு. இங்க சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒருங்கே அமைஞ்சிருக்கு. மலை மேல முருகன் கோவில் பிரசித்தி பெற்றது. இங்குள்ள காளியம்மன் கோயில்லயும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அப்பேற்பட்ட ஊர்க்காரரான சந்திரமோகனோட அப்பா ஒரு ஆசிரியர். கொஞ்சம் வசதி குறைஞ்ச குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனாலும் பள்ளி மாணவரா இருந்த போது படிக்க போறோம்ன்ற ஆர்வத்தை விட வாசல நிக்கிற ஐஸ்கிரீமுக்காக ஆர்வமா ஸ்கூலுக்கு போக ஆசைப்பட்டு அந்த ஐஸ் வாங்குறதுக்காக அப்பா அம்மா கிட்ட இருந்து எதையாவது சொல்லி காசு வாங்கி ஒதுக்கி வைப்பாரு. குச்சி ஐஸுக்காக போதுமான பைசாவை சேமிப்பாரு. இந்த சூழல்ல ஒரு சுவையான, அதே நேரம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம்ல. முன்னொரு காலத்துல சைக்கிள்ல மரப்பெட்டியில ஐஸ வச்சுக்கிட்டு ஹார்ன பப்பாயின அமுக்கிக்கிட்டு ஐஸ் குச்சி ஐஸ் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு ஐஸ வித்துக்கிட்டு வருவாங்க. ஆனா இப்போலாம் கிராமம் நகரம்னு எந்த வேறுபாடும் இல்லாம பெட்டி கடையில கூட ஐஸ்கிரீம் கிடைக்குது. காசு கேத்த அளவுல கிடைப்பதால கிட்டத்தட்ட எல்லாருமே ஐஸ்கிரீம சாப்பிடுறாங்க.
ஆனா ஐஸ்கிரீம்ன்ற பேர்ல நம்ம சாப்பிடுற பொருள் உண்மையிலேயே அது ஐஸ்கிரீம் கிடையாதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது ஒரு சாதாரண குடிமகனை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீம்ன்றது மிருதுவாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிற ஒரு உணவுப் பொருள். வெவ்வேறு நிறங்கள்லயும் சுவைகள்லயும் கிடைக்கும் என்பதை தாண்டி அதுல ஆராய்ச்சி செய்ய வேற எதுவுமே இல்ல. அட்டை பிளாஸ்டிக் கப்பின் மேல அச்சிடப்பட்டிருக்கும் படங்களும் ஊடகங்கள்ல வர விளம்பரங்களும் தர நம்பிக்கையில அத ஐஸ்கிரீம்னு நினைச்சு விரும்பி சாப்பிடுறோம். ஆனா ஐஸ்கிரீம் அல்லாத பொருட்களை ஐஸ்கிரீம்னு விளம்பரப்படுத்தி மக்களை ஏமாற்றுறது மிகப்பெரிய மோசடின்னு இந்திய விளம்பர தர கட்டுப்பாட்டு கவுன்சில் கிட்ட 2012 அமுல் நிறுவனம் புகார் செஞ்சாங்க. அத அடுத்து பல்வேறு கட்ட ஆய்வு விசாரணைக்கு பிறகு இந்துஸ்தான் யூனிலீவர் மற்றும் வேறு சில உணவுப் பொருட்கள் நிறுவனங்கள் தங்களோட விளம்பரங்கள்ல ஐஸ்கிரீம் என்ற வார்த்தைய பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இந்த பொருட்களோட அட்டையின் மேல ஐஸ்கிரீம் படம் இருக்கும். ஆனா ஐஸ்கிரீம் என்ற வார்த்தை மட்டும் இருக்காது. ஒரு ஓரமாக உறைய வைக்கப்பட்ட இனிப்பு, அதாவது ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா வாடிக்கையாளர்கள்ல இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையத்தோட வரையறைப்படி ஐஸ்கிரீம் என்றால் பால் அல்லது பாலிலிருந்து பெறப்பட்ட பொருட்களை பதப்படுத்தி உறைய வைக்கப்பட்டது அப்படின்றதுதான் பொருள். அது மட்டும் இல்லாம அது கூட இனிப்பூட்டிகள், பழங்கள் அல்லது பழத்திலிருந்து பெறப்பட்டவை, முட்டை ஆகியவற்றை சேர்த்தோ சேர்க்காமலோ அது செய்யப்பட்டிருக்கலாம். குல்ஃபி, சாஃப்டி ஐஸ்கிரீம் ஆகியவற்றுக்கும் இந்த வரையறை பொருந்தும். இந்த வரையறையின் கீழ் வராத எதுவும் ஐஸ்கிரீம் கிடையாது. அவை தாவர சமையல் எண்ணெயுடன் கொழுப்பு சேர்க்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு உறைய வைக்கப்படுபவை அல்லது 37 டிகிரிக்கும் குறைவான உருகுநிலை கொண்ட கொழுப்பு பொருளுடன் தாவர எண்ணெய் சேர்த்து பதப்படுத்தப்பட்டு உறைய வைக்கப்படுபவை. இவற்றுடன் பால் புரதம், இனிப்பூட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். பார்ப்பதற்கு இவை ஐஸ்கிரீம் போலவே இருந்தாலும் இவை ஐஸ்கிரீம் கிடையாது. பால் மற்றும் பால் பொருட்களை வைத்து ஐஸ்கிரீம் செய்வதற்கு கூடுதலாக செலவாகும். அதையே தாவர கொழுப்பு மற்றும் பால் புரதங்களை கொண்டு தயாரிக்கும் போது 1/4 செலவாகும். உற்பத்தி செலவு குறைவு, ஆனால் லாபமும் அதிகம். நேரடி பால் பொருட்களை தவிர்த்து தாவர கொழுப்பை பயன்படுத்துவதால் 4 மடங்கு லாபம் கிடைக்கிறது. அதனால் பெரும்பாலான நிறுவனங்கள் உறைய வைக்கப்பட்ட இனிப்பை ஐஸ்கிரீம் என்ற போர்வையில் விற்பனைக்கு அனுப்புகின்றன. 2 நிமிடத்தில் உருகிவிடக்கூடிய ஒரு பொருளுக்கு இத்தனை ஆராய்ச்சி தேவையா என்று யோசிக்கலாம். நாம் சாப்பிடுவது ஐஸ்கிரீம் வரையறுக்குள் வரவில்லை என்றால் என்ன? சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறதே, அது போதாதா என்றும் தோன்றலாம். ஆனால் நாம் சாப்பிடுகிற பொருள் உடலுக்கு உகந்ததா என்று பார்ப்பது மிக மிக முக்கியம். விலை குறைந்த எண்ணெயில் தயாரிக்கப்படுவதால் உறைய வைக்கப்பட்ட இனிப்புகளின் விலை குறைவாக இருப்பதில்லை. ஐஸ்கிரீமுக்கு இணையான விலையில் தான் அவையும் விற்கப்படுகின்றன. அதிக விலை கொடுத்து தரக்குறைவான பொருளை ஏன் வாங்க வேண்டும்? ஐஸ்கிரீமில் பால் பொருட்களும் பழங்களும் மற்றும் சேர்க்கப்படுவதால் அதை சாப்பிடுவதால் உடலுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. ஐஸ்கிரீம் வடிவில் சாப்பிடுவதால் கால்சியம் சத்து உடலில் எளிதில் ஈர்த்து கொள்ளப்படுகிறது. உடலுக்கு தேவையான புரதமும் கிடைக்கிறது. ஆனால் உறைய வைக்கப்பட்ட இனிப்புகளில் இருக்கும் நிறைவுற்ற கொழுப்பு உடலுக்கு நல்லதல்ல. கொழுப்பு எரிக்கப்படுவதால் வெளிப்படுகிற சக்தி நம் தினசரி உடல் இயக்க செயல்பாடுகளுக்கு அவசியம் என்றாலும் கெட்ட கொழுப்பு உடலில் சேருவது ஆரோக்கியமானதல்ல. உடலில் கெட்ட கொழுப்பின் அளவு அதிகரித்தால் இதய கோளாறு ஏற்படலாம் என்கிறார்கள் ஊட்டச்சத்து ஆலோசகர்கள். இதெல்லாம் தெரியும் முன்பே குச்சி ஐஸுக்காக ஸ்கூலுக்கு ஏனோ தானோ என்று போய் வந்தவரிடம் சந்திரமோகனின் அப்பா படிப்பின் அவசியத்தை அன்றாடம் எடுத்து சொல்லியும் பள்ளி படிப்பை ஒரு வழியாக முடித்தாலும் PUC எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிட்டார். அதே சமயம் பொருளாதார பிரச்சனையால் சந்திரமோகனின் குடும்பம் தொழில் ஒன்றை தொடங்க சொத்துக்கள் வீடுகளை விற்றனர். அந்த பணத்தில் சந்திரமோகன் பங்காக 13,000 ரூபாய் கைக்கு கிடைத்தது. அந்த பணத்தில் வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்ற வேட்கையில் 6 நாட்கள் தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் யோசித்தாராம். அப்படி யோசித்த காலத்தில் தன் பழைய பள்ளி வழியாக போகும் போது தோன்றிய அந்த யோசனையை அமல்படுத்தும் நோக்கில் 1970 250 சதுர அடி இடத்தில் ராயபுரத்தில் 3 ஊழியர்களுடன் புது ஐஸ்கிரீம் தொழிலை தொடங்கினார். அப்போது சந்திரமோகனிற்கு வயது 21. ஆரம்பத்தில் இவர் தொடங்கிய ஐஸ் ஃபேக்டரியை கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு தக்குநூண்டு இடத்தில் தண்டையார்பேட்டையில் இயங்க தொடங்கியது. 3 பேர் வேலை செய்து 1 நாளுக்கு 20 லிட்டர் ஐஸ்கிரீமை மனித உழைப்பில் கைமுறையாக தயாரித்தார்கள். 10 பைசா குச்சி ஐஸ் தான் அவர்களுடைய முதல் ஐஸ்கிரீம் வகையாக்கும். அதையும் மூடியையும் ஹேரானையும் ஒலிக்க செய்தபடி கள்ளுவண்டியில் வீதிகளில் கொண்டு சென்று விற்கப்பட்டது. அதை விற்ற போது கிடைத்த அனுபவ கதைகள் எல்லாம் வேறொரு சமயம் விரிவாக அறிந்து கொள்வோம்.
ஆனால் அந்த சமயத்தில் நிதி அளவிலும் சந்தை அளவிலும் பெரிய நிறுவனங்களாக இருந்த தாஷ பிரகாஷ் ஜாய் அண்ட் குவாலிட்டி ஐஸ் போன்றவரிடம் இருந்து போட்டியை சந்தித்தார். அவருக்கு மார்க்கெட்டிங் பற்றிய அறிவு அப்பொழுது குறைவானதாகவே இருந்தது. அதனால் சபரி கல்லூரியில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை படித்தார் சந்திரமோகன். அங்கு கிடைத்த ஊக்கத்தின் விளைவாக கப்பல்கள், சிறிய உணவகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றிற்கு ஐஸ்கிரீமை விநியோகிக்க தொடங்கினார். அத்துடன் இதர பிரபல தயாரிப்பு நிறுவனங்கள் அப்போது கால் ஊன்றாத சந்தைகளான பாண்டிச்சேரி, மதுரை, சிவகாசி மற்றும் கும்பகோணம் ஆகிய இடங்களிலும் கிளைகளை விரித்தார். தமிழ்நாடெங்கும் ஹிட்டடித்த அருண் கொட்டகையிலிருந்து எது வந்தாலும் அதை வரவேற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் சந்திரமோகன் மற்றொரு துணிகர வியாபார முயற்சியில் தன்னை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். அதுதான் பால் வியாபாரம். ஐஸ்கிரீம் செய்வதற்கு பாலை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதால் பாலையும் விற்கலாம் என்று தோன்றவே 1995 ஆரோக்கிய பால் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த ஆரோக்கிய பாலினை மக்களிடம் கொண்டு சேர்க்க அர்ஜுனம்மா யாரு என்ற விளம்பரத்தை உருவாக்க பல லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது. இது குறித்து நாங்கள் எங்கள் ஐஸ்கிரீம் உற்பத்திக்காக பாலை அதிக அளவில் கொள்முதல் செய்கிறோம், எனவே அப்போது இந்த யோசனை எங்களுக்கு உருவானது. இன்று ஆரோக்கியா வருடாந்திர விற்று முதலாக ரூபாய் 1300 கோடிகளை பார்க்கிறது. மேலும் நாங்கள் வெண்ணெய், பால் பொடி, நெய் மற்றும் தயிர் போன்றவற்றையும் தயாரிக்கிறோம். நாங்கள் 350,000 விவசாயிகளுடன் தொடர்பில் இணைந்துள்ளோம் மற்றும் 8,000 கிராமங்களில் இருந்து பாலை வாங்குகிறோம். நாங்கள் 9 வெவ்வேறு தொழிற்சாலைகளை இயக்குகிறோம் மற்றும் எங்கள் தொழிலாளர்கள் பாலை சேகரிக்கவும் மற்றும் விநியோகிக்கவும் தினமும் 420,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார்கள். மேலும் கூடுதலாக ஹாட்சன் பால் பண்ணை தயாரிப்பு பொருட்கள் நாடு முழுவதும் கிடைக்க பெறுகிறது என்று பெருமிதமாக கூறுகிறார் சந்திரமோகன். தேர்ந்தெடுக்க எண்ணற்ற வகைகள் கிடைக்க பெற்றாலும் உன்னதமான சாக்லேட் கோன் தான் இன்னமும் அவரது விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. தொடக்க காலத்தில் நான் தினமும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் பயணம் செய்யும் போதெல்லாம் போட்டியாளர்களான இதர பிரபல தயாரிப்பு நிறுவனங்களின் சுவையை பற்றி தெரிந்து கொள்ள வெளி நிறுவன ஐஸ்கிரீம்களை முயற்சித்து பார்க்கிறேன் என்று கூறி புன்னகைக்கிறார். ஒரு கட்டத்தில் இவரது நிறுவனத்தை HLL என்ற பன்னாட்டு நிறுவனம் கைப்பற்ற முயன்றது. அப்போது அருண் ஐஸ்கிரீம் நிறுவனத்தின் மதிப்பு பல கோடி. சந்திரமோகனின் நண்பர் ஒருவர் நிறுவனம் ஏதேனும் நஷ்டம் அடைவதற்குள் விற்றுவிடலாம் என்று அறிவுரை கூறினார். ஆனால் அதை ஏற்காத சந்திரமோகன், நான் இந்நிறுவனத்தை வெறும் ₹13,000 என்ற சிறு மூலதனத்தில் தான் தொடங்கினேன், எனவே இனி ஏற்படும் சிறு இழப்புகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது என்று கூறி மிகுந்த மன தைரியத்துடன் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தினார். மேலும் சந்திரமோகன் ஒரு கருத்தை சொன்னது நினைவு கூறத்தக்கது. பிசினஸ்ல இருக்கிறவங்க எடுத்த எடுப்புலயே பாதுகாப்புன்ற பெயர்ல வீடு மனன்னு பணத்தை முடக்க கூடாது. தன்னோட கடைசி காலம் வரைக்கும் JRT டாடா மும்பைல ஒரு வாடகை வீட்டுல தான் குடியிருந்தாரு அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்ல போனா பெரும்பாலான ஓட்டல் அதிபர்கள் ஓட்டலுக்கு தேவையான மளிகை சாமான்கள்ல ஆரம்பிச்சு காய்கறி வரைக்கும் எல்லா பொருட்களையுமே ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறது இல்ல, கடனுக்கு தான் வாங்குறாங்க. ஆனா கஸ்டமர் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவியதுமே காசை வாங்கி கல்லாவில போடுறாங்க. இது போல வியாபாரம் செய்யறதால ஆரம்பத்துல அவங்க கிட்ட ஏராளமான பணப்புழுக்கம் இருக்கும். அப்புறம் பணம் தான் கையில இருக்கேன்னு பங்களா கார்னு வாங்கி போட்டு வருமானம் ஈட்டாத சொத்துக்கள்ல பணத்தை முடக்கிடுறாங்க. மளிகை காய்கறி கடன்களை அவங்களால அடைக்க முடியறதில்ல. அதனால காய்கறி மளிகை வியாபாரம் செய்யறவங்க சொத்தையும் சொல்லையுமா தான் பொருள்களை கொடுப்பாங்க. இது தவிர அதுக்கான பணம் லேட்டா தான் வருதுங்கிறதுனால விலையையும் கூட்டி தான் சொல்லுவாங்க. இதனால இவங்களும் வேற வழி இல்லாம இட்லி தோசைன்னு எல்லா விலையும் கூட்ட வேண்டி வருது. கஸ்டமர்கள் வர்றதும் குறைஞ்சு போகுது. ஒரு கட்டத்துல ஓட்டலையே இழுத்து மூட வேண்டிய நிர்பந்தம் உண்டாகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஓட்டல மூடினவங்க சென்னையில நிறைய பேர் இருக்காங்க. ஆக பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கும் போது பேரம் பேசி விலைய குறைக்க முடியும். அரிசியில ஒரு கல் இருந்தாலும் எல்லா அரிசி மூட்டையும் திருப்பி அனுப்பிச்சிடுவேன்னு தெம்பா பேச முடியும். கஸ்டமர்களுக்கு நல்ல ஐட்டத்தை குறைவான விலையில கொடுக்க முடியும் என்று சொன்னதில் மட்டுமல்ல செய்தியை உணருங்கள், நீங்களும் ஜெயித்து விடுவீர்கள்.